குட் மார்னிங். இப்போ நான் பழனியில் இருக்கிறேன்னு சொன்னாலே என் கூட நிறைய கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. அதில் என்னுடைய செல்ல பொண்ணு நம்ம தங்கமயில் ஷெரின் ஸ்ரீபடாவும் ஒன்று. அவங்க சில விஷயங்கள் பழனி பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறாங்க. தொடர்ந்து அவர்களுடைய பேச்சு இதோ. ஹாய், ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சுல மம்மி, நம்ம வீடியோஸ் போட்டு நம்ம வெளியே வந்து. ஆமாம், ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு, ஒரு சின்ன கேப் தான் ஆயிடுச்சு. எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் எல்லோரும் என்கிட்ட கேட்டுச்சுருந்தாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கான பதில் தான் இது, நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் பழனிக்கு. பழனி, பழனினால என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள்? பஞ்சாமிர்தம் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். பழனினால விபூதியும் பஞ்சாமிர்தமும். பஞ்சாமிர்தம்னா என்ன? அஞ்சு வகையான அமிர்தங்கள் சேர்த்து பண்ணுறதுக்கு பேர் தான் பஞ்சாமிர்தம். அந்த அஞ்சு வகை அமிர்தம் என்னன்னு தெரியுங்களா? கற்கண்டு, வாழைப்பழம், வெல்லம், சர்க்கரை, வெல்லம் இல்லை சர்க்கரை, நெய், பேச்சு, இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு பேர் தான் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் பழனி ஆண்டவருக்கு பிரசாதமாக படைக்கப்படுறாங்க, அவருக்கு அதில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அவருக்கு பண்ணுற அபிஷேகத்திலேயே பஞ்சாமிர்த அபிஷேகம் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் நம்ம முருகரை பற்றி சொல்ல வந்தோம்னா, முருகர் வந்து இங்கே நவபாஷான சிலையில் செஞ்சுருக்காங்க. நவபாஷம்னா என்ன? நவபாஷானா என்ன? ஒன்பது வகையான பாய்சன் சொல்லுவாங்க, ஒன்பது வகையான விஷங்கள் சொல்லுவாங்க, ஒன்பது வகையான கற்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, ஒன்பது வகையான மூலிகையும் சொல்லுவாங்க. இன்னமும் அந்த நவபாஷான சில வேற நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது பழனியில் மட்டும்தான். அத்தனை மதிப்புமிக்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த சிலையை செஞ்சது யாருன்னா நம்ம போகர். போகர் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர், இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. எங்கே இருக்கிறாருன்னா, நானும் நம்புறேன் முழுமையாக. கண்டிப்பாக அந்த சிலையை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த அந்த கோவிலே வந்து மறந்துட்டாங்க மக்கள். அதுக்கப்புறம் சேர மன்னர் வந்து இந்த வழியாக வரும்போது அந்த மலை என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, அந்த மலையில் என்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப வியப்போடு பார்த்து அதுக்கப்புறம் அந்த மலைக்கு போனாங்க. முருகப்பெருமான் கனவுல வந்து நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டி மக்கள் எல்லாரும் வணங்குங்கன்னு சொன்னார். அதே மாதிரி சேர மன்னரால் கட்டப்பட்ட கோவில் தான் பழனி முருகர் கோவில். அதுக்கப்புறம் அந்த சோழ மன்னர்களும் சரி, பாண்டிய மன்னர்களும் சரி, எல்லாருமே இந்த கோவிலுக்கான திருப்பணிகளை செஞ்சுருக்காங்க. அது இன்னமும் நம்ம கல்வெட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, பழனியை பற்றி அவ்வளோ இருக்குது. மலைனால என்ன? கிரிவலம். அந்த மலையை சுற்றி நம்ம என்ன தான் கோவில் போனாலும் அந்த வெளியே அந்த மலையை சுற்றி கிரிவலம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம். இதை நம்ம எல்லாருமே கொண்டாடணும். சரி, ரீசெண்டாக வந்துட்டு நம்ம முருகப்பெருமானுக்கான ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட நடந்தது இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது கூட எனக்கு இந்த பழனியை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு நிறைய கேள்விகள் இருந்தது. பழனி ஒரு முதல்